சாயங்கரம் உயிர் நண்பிகள் இருவர் ஒரே படுக்கையில் படுகொலை. நவம்பர் மாதம் 13 தேதியன்று இட்டாகோ பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் பெயரிடப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை. கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட போது 2 மாணவிகளும் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. தாக்குதல் இலக்கு வைக்கப்பட்டதா என்பது உட்பட்ட விசாரணையின் பல அம்சங்களில் அதிகாரிகள் தலைகீழாக மாறியுள்ளனர். உயிரிழந்த இருவரும் மிகவும் அழகாக இருந்தனர். அவர்கள் 6 வகுப்பிலிருந்தே சிறந்த நண்பர்கள் என்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த கூடியிருந்த கூட்டத்தினரிடம் உயிரிழந்த மாணவிகளில் ஒருவரின் தந்தை கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்றாக வீட்டுப்பாடம் செய்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு ஒன்றாக வந்து செல்வார்கள். அவர்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களும் ஒரே உயர்நிலை பாடசாலையில் பயின்றார்கள் மற்றும் கல்லூரிகளில் ஒன்றாக படித்தார்கள். இட்டாகோவில் ஒன்றாக தேர்ந்தெடுத்தார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இறுதியில் ஒரே படுக்கையில் ஒன்றாகவே உயிரிழந்து விட்டனர் என்றும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கனடாவில் இளைஞர்களுக்காக அறிமுகமாகும் மகிழ்ச்சியான திட்டம். இளைஞர்களை அதிக எண்ணிக்கையில் பணி செய்யவும் பயணிக்கவும் கனேடிய அரசாங்கம் அனுமதிக்க உள்ளது. 2023 ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா என்ற புதிய திட்டம் வியாழக்கிழமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் ஜீன் பிரேச வெளியிட்டார். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரிகளின் எண்ணிக்கையில் 20% அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா எனப்படும் இந்த திட்டம் கனேடிய இளைஞர்கள் வெளிநாடுகளிலும் சர்வதேச இளைஞர்கள் கனடாவிலும் வேலை செய்யவும் பயணம் செய்யவும் அனுமதிக்கிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் ஜனவரி 9 தேதி முதல் விண்ணப்பிக்க முடியும். இந்த அதிகரிப்பு 90,000 விண்ணப்பதாரர்கள் கனடாவில் வேலை செய்யவும் பயணம் செய்யவும் அனுமதிக்கின்றது.